Hi friends, welcome to Kavelthi Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலா எங்க வீட்ல நாங்க செஞ்ச பால் கொலக்கட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிஃபரண்டான பால் கொலக்கட்டை. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம இடியாப்பம் எல்லாம் செய்வோம்ல அந்த பச்சரிசி மாவு தான். இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல சூடா இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நம்ம எப்பயுமே வந்து மாவு பிசைவோம்ல அதே போல தான் நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எப்படி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வைப்போமோ அதே போல் வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பால் ஷேஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பண்ணிக்கலாம். இது போல் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே வேகாது, அது இல்லாமல் அந்த சர்க்கரையோட டேஸ்ட் அதில் பிடிக்காது. இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவுலையும் வந்து பால் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வாங்க பால் கொலக்கட்டை பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு அரைச்சிருக்க அந்த தேங்காய் பால் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2வது டைம் வருதுல்ல அந்த தேங்காய் பால். 2 கப்பு பால் சூடாக இருக்க முன்னாடியே 1 டேபிள்ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா சூடாயிருச்சுன்னா அப்புறம் கட்டிப்பட்டு வந்துடும். அதனால் பால் சூடாக இருக்க முன்னாடியே நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை வந்து அதில் சேர்த்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து திக்னஸ் ஆகி கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட வந்து ஸ்பெஷலாக 2 டேபிள்ஸ்பூன் போல் நல்லா ஊற வச்சு வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது சேர்த்தும்போது. எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலான ரெசிபிங்க. கண்டிப்பாக பால் கொலக்கொட்டை செய்யும்போது எங்கள் அம்மா வந்து இந்த ஜவ்வரிசி சேர்த்துக்குவாங்க. ஜவ்வரிசியும் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டுறலாங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு வெந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் போல், அதாவது 1/2 கப் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பசும்பாலில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலான ஃபேவரட்டான ரெசிபிங்க. அது உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பால் கொலக்கொட்டை நம்ம எப்பயுமே நார்மலாக வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால். ஃபஸ்ட்டு க்ரீமாக இருக்கும் பாருங்கள், அந்த தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதி விட்டுலாம். ஃபஸ்ட்டு நம்ம 10 நிமிஷம் வந்து வேக விட்டுட்டோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்துச்சுன்னா இனி 1 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக 1 டீஸ்பூன் போல் நல்லா தட்டி வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பால் கொலக்கட்டை கரையில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஜவ்வரிசி எல்லாம் நல்லாவே வெந்திருந்திருக்கு. இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூடாக இருக்கும்போதே வந்து நான் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சுனா நல்லா கெட்டிப்பட்டு வரும். அந்த ஜவ்வரிசியும் அந்த கொலக்கட்டையும் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளானது தான். எப்போயுமே நம்ம செய்கிற பால் கொலக்கட்டையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்குல்ல நம்ம சேர்த்துருக்க அந்த பால் கொலக்கட்டை பாருங்கள். கொஞ்சம் கூட கரையில் நல்லா வெந்து அந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். பார்த்தாலே தெரியும். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.